அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கேஎஃப்சி சிக்கன். ஸோ கேஎஃப்சி சிக்கன்னா ரியல் டேஸ்ட் கேஎஃப்சி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சென்னையிலேருந்து ஒரு மெயின் டீலர் கிட்ட தான் நான் இந்த மசாலா வாங்குறேன். ஸோ இது வாங்கினதுலேருந்தே நான் வந்து வீட்டிலே செஞ்சுக்கிறது, கேஎஃப்சிக்கே போகிறதில்லை. அந்தளவுக்கு ரியல் டேஸ்ட்டாக வீட்டிலே கிடைக்கும் போது எதுக்காக வெளியே போய் சாப்பிடணும்னு என் பையனுக்கு நான் வீட்டில் தான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். ஸோ எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. மம்மி எப்படி இன்ட்ரோ கொடுப்பேன், இன்ட்ரோ எப்படி கொடுப்பேன், யூடியூப்ல பேசும்போது ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும், ஜாய் ஜா சென்னை. வேற என்ன சொல்லுவேன் இன்னைக்கு? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கேஎஃப்சி சிக்கன். அப்படி சொல்வேனா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ கேஎஃப்சி மசாலானா இந்த 2 பேக்கெட்ஸ் தாங்க வரும், வெறும் சிம்பிளி தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கும். செவல்ட்டு மிளகாத்தூள் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஃப்ரை மசாலா ஒன்று, இந்த ஸ்பைஸ் மசாலா ஒன்று, இது ரெண்டு இருக்கும். இப்போ நான் அந்த சிக்கன் வந்து கழுவி நல்லா அந்த தண்ணி எல்லாம் ஸ்ட்ரைன் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பைஸ் மசாலா மட்டும் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். அது 1 kg அளவுக்கு சிக்கன் இருக்குது. இதில் மேரினேட் வந்து பெரிய பீசஸாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் கிடைக்குது இல்லையா இப்போ மேரினேட்காகவே, அது வந்து தண்ணி போட்டு ஆட் பண்ணி அந்த அது இன்ஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி லெக் பீசஸ்ல எல்லாம் இன்செர்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸாக இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. இல்லைனா வெறும் அந்த ஃப்ளஷ் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரைல. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரை மசாலா வந்து அது ஒரு பவுடர் மாதிரி அவங்களும் 50 grams அதிலே கொடுத்துடுறாங்க. அது நம்ம என்ன பண்ணும், மைதா மாவு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/4 kg அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துட்டு அந்த மைதா மாவில் இந்த ஃப்ரை மசாலாவை ஆட் பண்ணணுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சைடில் வச்சுக்கிங்க. இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாம் பேனில். பேனர் கொடை எதுல வேணாலும் நீங்க ஆயில் நல்லா அந்த சிக்கன் ஃபுல்லா டீப் ஃப்ரை ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, அந்த மேரினேட் பண்ணி ஒரு 3-4 hours நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரை இந்த மேரினேட் பண்ண மசாலா சிக்கன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் வந்து அந்த பவுடர்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணணும், அதாவது லைட்டா அப்படி பெரட்டக்கூடாது, நல்லா இப்படி கையால அந்த அந்த மாவு வந்து அதுல அந்த ஃப்ளவர் நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சிக்கனை நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பண்ணாதான் அது கோட்டிங் நல்லா ஒட்டும். அதுக்கப்புறம் தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு 2nd கோட்டிங் பண்ணுங்க. ஸோ பெரிய பீசஸ்க்கெல்லாம் டபுள் கோட்டிங் கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த மசாலா ஒட்டும். ஸோ அப்போதான் ஃப்ரை ஆகும், அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், அந்த ஃப்ரை ஆகி நல்லா அந்த கேஎஃப்சியில் வருது இல்லையா அந்த லேயர்ஸ் கிறிஸ்பி எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து சின்ன பீசஸ் தான் கொடுத்துருக்கேன் நிறைய, ஏன்னா பையன் சாப்பிட்றதால போன்லெஸ் பீசஸும் தனியாக ஆக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே பண்ண பெரிய பீசஸும் வச்சு பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீசஸ் கூட வச்சு பண்ணிக்கலாம். பாப்கார்ன் மாதிரி இதில் நல்லா இருக்கும், கேஎஃப்சியில் பாப்கார்ன் கொடுக்குறாங்க இல்லையா அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ எல்லாமே நான் அப்படி பண்ணி சைடில் வச்சுட்டேன். இப்போ பேனில் வந்து என்ன ஆயில் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கிங்க. ஓகே, என்ன சூடாயிடுச்சு. இப்போ இந்த பீசஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பீசஸ் வந்து ஒட்டுற மாதிரி நிறைய போட்டுடாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக பொரியணும் அது. இப்போ இந்த மசாலாவை பற்றி பேசினா, இந்த மசாலா வந்து சென்னையில் வந்து ஒரு மெயின் டீலர் கிட்ட இருந்து வாங்கினு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க மூன்ஸ் மேஜிக் மசாலான்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட தான் இந்த ஒரிஜினல் கேஎஃப்சி மசாலா அண்ட் பாப்கார்ன் மசாலா அந்த சீசனிங் மசாலா நிறைய மசாலா அவங்க வச்சிருக்காங்க. எல்லா மசாலாவும் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மெக்சிகன் சீஸ் எல்லாம் பாப்கார்ன்ல சத்யம் சினிமாஸ்ல கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரியல் மசாலா எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுடைய டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்க காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். கண்டிப்பாக மசாலா வேணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி மசாலா வாங்குங்க, ட்ரை பண்ணுங்க. அவங்க கொரியரும் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா விட மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மசாலாவும். மெயின் K 65 மசாலாவும் அவங்க கிட்ட இருக்கு. 65 மசாலாவும் ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். அந்த 65 ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி மசாலா வேணும்னா என்ன மசாலா வேணுமோ வாங்கிக்கிங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த மாவு மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து கீழே அந்த எண்ணெயில் எல்லாம் கொஞ்சம் கீழே படியும், பட் அது நீங்கள் எதுவுமே வரி பண்ண வேணாம். அப்புறம் நீங்கள் அதை ஸ்ட்ரைன் பண்ணி ஒரு எக்ஸஸ் ஆயில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு டிப் பண்ணுறதும்
அந்த மாவு கொஞ்சம் போகும் தான் தண்ணியில், பட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான் டிப் பண்ணி டபுள் கோட்டிங் பண்ணி எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்கள் வீடியோலே தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, இது ரியல் கேஎஃப்சி மாதிரியே இருக்கு இல்லையா. ஸோ டேஸ்ட்லேயும் அப்படி தாங்க இருக்கும், ரியல் கேஎஃப்சி மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் பேனில் போட்டதால அந்த கீழே கொஞ்சம் அது ஒட்டுறதால இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் கடாயில் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகவே கிறிஸ்பியாகவே வரும். நெக் பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி தனியாக போட்டு பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாமே எடுத்தாச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் அந்த மசாலா அந்த பவுடர் மைதா மாவு கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு 1 week அப்புறம் மறுபடியும் ஃப்ரை பண்ணும்போது கூட அதே மசாலாவில் அந்த பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. வெறும் 3 பொருள் தாங்க அவங்களே கொடுக்குற, அந்த 2 பவுடர் பேக்கெட்ஸும் மைதாமும், இது மட்டும் எல்லாம் போதும். இவ்வளோ சூப்பரான ஒரு கேஸ் வீட்லேயே ரெடி பண்ணலாம். இல்லை இப்படி வெந்து இருக்கும் நல்லா சாஃப்டாக சிக்கன், ஓகேவா? சரி, நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க. அப்போ உன் பையனும் நல்லா இருக்குன்னு சொல்ல மனசு வரல. ஆ அஸ்வான், அஸ்வான் ரியல் கேஃப்ஸ் மாதிரி இருக்கா? அஸ்வான் வேற மாதிரி பாத்தீங்களா, நீங்க என்ன சொன்னாலும் என் பையன் கேட்க மாட்டான். வேற மாதிரி அஸ்வான், ஆ கேஃப்ஸ் எப்படி? வேற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான கேஃப்ஸ் சாப்பிட்டாச்சு. உள்ளேயும் நல்லா ஜூஸியாக இருந்துச்சு, வெளியும் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டாடா, பை பை, see you, subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க.